ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் வாட்ச். நான் உங்கள் ஐஷு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஷிம்லாவில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெம்பிள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் காலிபாரி டெம்பிள். இந்த டெம்பிள் ஷிம்லாவில் ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த டெம்பிளில் இருக்க காட் யார் அப்படின்னு சொன்னால் காடஸ் காளி தான் வந்து இதில் இருக்காங்க. இவங்களோட நேம் என்ன அப்படின்னு சொன்னால் ஷியாமலா, ஷியாமலா மாதா. அதனால தான் இந்த ஊருக்கு ஷிம்லா அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1845 பிராமின் ராம் சரண் அப்படின்றவரால் ஜாக்கூ ஹில் அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனில் கட்டப்பட்டது தான் இந்த கோயில். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சப்போ இந்த டெம்பிளை வந்து பண்டானி ஹில் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இங்கே இருக்க காடஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலர் வுட்டன் ஐடில் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோவிலை வந்து சுற்றி வந்து ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு மன அமைதியாக ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷிம்லா போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம துர்கா பூஜா, நவராத்திரி இந்த டைமில் வந்து நம்ம இந்த டெம்பிள் விசிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பிள் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் 6:00 ஈவினிங் 7:00 வரையும் ஆல் டே வந்து டெம்பிள் வந்து ஓப்பனில் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஹிந்து கல்ச்சரை வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க, நல்லா தெரிகிற மாதிரி வந்து இருக்கும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷனுமே நல்லாயிருக்கும். பட் இதில் என்ன ஒரு இது, நம்ம விசிட் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய மைக்கீஸோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு இன்சைடில் வந்து பிக்சர்ஸ் எடுக்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.